ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, அகுமெண்டின், அமாக்சிலின் மற்றும் கிளாவலானிக் ஆசிட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல இது என்ன மாதிரியான பக்க விளைவுகள், ஏன்னா இது ஆன்டிபயோட்டிக், ஸோ இதனால் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்றதுனால இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதையும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு மேலே எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதையும் இந்த வீடியோவில் ரொம்ப முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். காதுகள், நுரையீரல், மூக்கு, சிறுநீரப்பாதை, தோல், எலும்புகள் போன்றவற்றை பாதிக்கக்கூடிய பாக்டீரியா நோய் தொற்றுகளிலிருந்து சிகிச்சை அளிக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து முக்கியமாக பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை சரி செய்ய தான் இது பயன்படுது. வைரஸ்களால் ஏற்படக்கூடிய தொற்றுகளை சரி செய்ய இந்த மருந்து பொதுவாக பயன்படுத்துறது இல்லை. பாக்டீரியா நோய் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நுரையீரல் பகுதி, சுவாச குழாய், தோல், காது, சைனஸ் பிரச்சனை, அப்புறம் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், தொண்டை மற்றும் மூக்கு பகுதியில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா நோய் தொற்றுனால் ஏற்படக்கூடிய அலர்ஜி மற்றும் ஒவ்வாமை, கண்ணில் வந்து அதிகப்படியான தண்ணி வந்து வெளியேறுவது, மென்மையான திசு உள்ள பகுதி மற்றும் பாராடைஃபாய்டு நோய்களுக்கு எதிராக செயல்பட இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரியா, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், மூட்டுகளில் ஜாயிண்ட் பெயின் ஏற்படுவது, தோல் வந்து எல்லோ கலரில் ஸ்கின் எல்லோவாக சேஞ்சஸ் ஆகுறது, கண் வந்து எரிச்சல் ஏற்படுவது, சிலருக்கு வந்து ரத்தப்போக்கு வந்து ஏற்படுவது, கடுமையான ப்ளீடிங், மாதவிடாய் வந்து ஏற்படுவது, பல்லில் வந்துட்டு வலி ஏற்படுவது, குமட்டல், வாந்தி ஃபீல், நாக்கில் வந்து எந்த டேஸ்ட்டும் தெரியாமல் உணர்வு இல்லாமல் இருக்கிறது, சரியாக தூக்கம் வராமல் கன்ஃபியூஷன் நிலையில் இருக்கிறது, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாக்சிலின் மற்றும் கிளாவினானிக் ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவினுடைய வளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் சாப்பிடுச்சு அந்த இடத்துல நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளை வந்து நோயிலிருந்து வெளியே கொண்டுட்டு வருது. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை எல்லாருமே எடுத்துக்கலாம். என்னென்னா, இது ஒரு ஆன்டிபயோட்டிக், ஸோ அதனால் இதோடைய அளவு வந்து உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாலும் அந்த அளவில் அந்த டைமிங்கில் மட்டும்தான் எடுத்துக்கணும். நீங்களாக சுயமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது, செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கக்கூடாது. டாக்டருடைய அறிவுறுப்பட்டு தான் நீங்கள் மெடிக்கேஷன் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த மருந்து எடுத்துக்கும் போது சிறுநீரக கோளாறு இல்லை சிறுநீரக கல் இல்லை கர்ப்பமாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் முறையாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த மருந்து எடுத்துக்கணும். நீங்களாக இந்த மருந்து எடுத்துக்கக்கூடாது, டாக்டர் சொல்ல அளவு கரெக்டாக டைமுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாக்டீரியா கண்ட்ரோல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேற சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லா இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.